நல்லா இருக்கு. அதாவது வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படம். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து இதே போல் நீர் மேலாண்மை பற்றி எல்லா பக்கமும் முயற்சி பண்ணி அவர் நடைப்பயணம் கொண்டு போயிட்டுருக்கார். அந்த படத்தை அவருடைய பிரச்சார வியூகத்தை வந்து இது வலு சேர்க்குற விதமாக வந்து பிஎஸ் மித்ரன் வந்து இந்த படத்தை எடுத்துருக்காரு. கார்த்தி அருமையாக நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே சமூக அக்கறையோடு எடுத்த படம், எல்லாரும் கட்டாயம் பார்க்கணும். நீர் மேலாண்மை பற்றி எல்லோரும் தெரியும். அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் பேசுகிறார் அதையா, தமிழ்நாட்டில் யாரும் பேசுறதில்ல. ஏன்னா தண்ணி வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ஆணி அடித்த முறை பச்சின் சார் பக்காவாக கொடுத்துருக்குறேன். ரியலி சூப்பர், தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பிடிச்சிங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கிரேட் திங். ஏன்னா மித்ரனுக்கும் டேரக்டருக்கும் சரி ஹீரோக்கும் சரி பிக் சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து இவ்வளோ பெரிய மீடியில் நம்ம எல்லாமே பேசியிருப்போம், கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாமே பார்க்குறோம், அதுதான் படத்தில் காமிச்சிருப்பாங்க. பட் இவ்வளோ பெரிய மீடியாவில் கொண்டுன்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக தைரியம் வேணும். சரி, அந்த தைரியம் டேரக்டர் இருக்குது. எதை பற்றிங்க? நதிநீர் இணைப்பு. சரி, எதை பற்றியும் பேசலாம். அவங்க வந்து மெயினாக சொல்ல வர்றது என்னென்னா வந்து காசு கொடுத்து வாங்காதீங்க, நம்ம விற்கவும் கூடாது வாங்கவும் கூடாது, அதை அதை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஒன்ஸ் இட் பிகம்ஸ் அ பிஸ்னஸ் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்றதா சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக குட் மெசேஜுங்க. படம் வந்து நல்லா இருக்குது, மெசேஜும் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த மெசேஜ் சொன்னால் யூஸ் இல்லைங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இல்லை, அதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது என்னென்னா மக்களுக்கு வந்து தெரியும் இது எல்லாமே, பட் தெரிஞ்சாலும் கடைசியில் அவரே என்ன சொல்கிறாருன்னா இதை சொன்னாலும் இந்த அரசாங்கம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத மக்கள் வந்து இது பண்ணிக்குவாங்க, அது யூஸ் இல்லை. ஸோ செய்கிறவங்க எல்லாம் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறதான். ஆனால் இதை பார்த்து ரியலைஸ் பண்ணுறவங்க பண்ணலாம், பட் நமக்கும் தெரியும் அது எப்படி இருந்தாலும். இனி அடுத்தது வந்து நமக்கு எல்லாம் இப்போ வந்தாச்சு, நமக்கு அந்த சிஸ்டம் வந்தாச்சு. ஸோ இதை இதை ஆரம்பித்தோன்னு கண்டிப்பாக வந்து அந்த ஃப்ரீ வாட்டர் சர்வீஸ் வந்து நிறுத்திடுவாங்க. நம்மளும் மக்களும் வந்து அதை பார்ப்போம், அதை தெரியும் நமக்கும் அதுதான்ங்கிறது தெரியும், பட் தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. அது ரெண்டு மூவிலேயே சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. பட் மொத்தத்தில் நல்லா இருக்கு படம். தேங்க்யூ. சரதா சார், படம் நல்லா தண்ணியை சேவ் பண்ணணும். நல்ல படங்க, விழிப்புணர்வுள்ள படம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி தீபாவளிக்கான கரெக்டான மூவி இதுதான். இதுதான் தீபாவளி. ஃபேமிலியாக வந்து பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குங்க. சர்தார் பிடிச்சது. என்ன பிடிச்சது? டபுள் ஆக்ஷன் நடிச்சிருந்துருக்காங்க. டபுள் ஆக்ஷன் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், ரெண்டுமே ஆக்ஷனில் வேரியேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபுல் ஹீரோவை சுற்றி தான் படம் இருக்குங்களா, இல்லை ஹீரோயினுக்கு ரோல் இருக்குங்க? இதில் வந்துட்டு ஹீரோயினுக்கு அந்தளவுக்கு ரோல் இல்லை. சின்ன பையன் ரித்விக் இருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு நல்ல ஸ்கோப். ஆக்சுவலாக நல்லா இருக்கு. சர்தார் தான் வின்னர் தீபாவளிக்கு. ஓகே, தேங்க்யூ. சார் படம் எந்த படம்மா? சர்தார் நல்லா இருக்கா? ரொம்ப சார் படம் நல்லா இருக்கு. நல்லா இருந்தது படம். நல்லா இருக்கு சார், சொல்லிருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சு சார். சூப்பரா இருந்துச்சு படம். ஓவராலா ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. இந்த தீபாவளிக்கு இந்த படம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு சார். என்ன படம் நல்லா இருக்கு?
ஹீரோயின் ராஷிகண்ணாக்கு இல்லை, அந்த ரஜிஷா விஜயன் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு ரோல் இருக்கு? ஆமாங்கண்ணா, கார்த்தி தான் சூப்பர். நல்லா இருந்துச்சுதான். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க படத்துல? ஏதாச்சும் கன் ஷூட் ஃபைட்டிங் மாதிரி ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் எதிர்பார்த்தீங்க, அது இல்லை, அதனால உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட். எஸ், ஓகே, தேங்க் யூ. பட் சிஸ்டர் மூவி எப்படி நல்லா இருந்துச்சு உங்களுக்கு? என்ன பிடிச்சிருக்கு? சோஷியல் மெசேஜஸ் என்ன சொல்லுங்க? அந்த மாதிரி தான். இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் எப்படி இந்த படத்தை பார்த்தீங்க? ஒரு நல்ல நல்ல கருத்து இருந்துச்சு, நல்ல கருத்து உள்ள படம். யூடியூப்ல வரோட நல்லாதான் இருந்துச்சு.